வணக்கம். நியூஸ் 18 சேனல் நேயர்களுக்கு கால்வுட் நாடுடைய உலகடைந்த நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த குரு பயிற்சி காலத்தில், இந்த திருநாளில், நன்னாளில், ஜோதிட ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நன்னாளில் உங்களை சந்தித்து குரு பயிற்சியினுடைய பிரபாவங்களை பற்றி பேசுகிறதுக்கும், அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறதுக்கும், குரு பயிற்சினா என்னென்னு விளக்கிறதுக்கும், குரு பயிற்சினால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்பதை விளக்குவதற்கும் இந்த அரிய பெரிய சந்தர்ப்பத்தில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சிந்திக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். மேஷராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பயிற்சி மிக சிறப்பான பலன்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இதுகாரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் வீற்றிருந்த குரு பகவான் அனவர் இப்போது லாபத்தில் வந்து சென்றிருக்கார். அதாவது 11 இடம் கும்பராசியில். இந்த மகரத்தில் 10 குரு இருக்கும்போது 10 ஒரு கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷத்துவமாக சொல்லப்படலை. அதுவும் சனி கிரகம் இருந்தால் 10 சனின்னு இருக்கா 11 இந்த வறுமை காட்டும்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த 10 இடம்ன்றது ரொம்ப ஸ்லாக்கியமான விஷயம் இல்லை, ஏதோ உத்தியோகத்தில் சில அனுகூலங்கள் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ லாபம்ன்ற இடத்துல குரு வந்துட்டார் இல்லையா, இனிமேல் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது. அடுக்கடுக்கான லாபங்கள் இருக்கிறதுக்கும், வராக்கடன்கள்லாம் வந்து சேர்கிறதுக்கும், புதிதான அதிகப்படியான வருமான பெருக்கத்துக்கு வழிவுகளை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கையினுடைய வசந்தங்களை புகுத்துறதுக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இன்பகரமாகவும் இந்த நாளை கழிக்கிறதுக்கும் இந்த குரு பகவானுடைய சுழற்சியானது உங்களுக்கு இன்று முதல் வரும் 22 வருஷம் ஏப்ரல் மாதம் முடிய பல பெரிய நன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் நிறைய வளர்ச்சிகளையும் அபரிமிதமாக கொடுக்க கற்றுருக்காரு. குடும்ப விவகாரத்தில் இருந்த பலவிதமான சஞ்சலங்கள், அபிப்பிராய பேதங்கள், சண்டை கூசல்கள்லாம் தீர்ந்து போகும். மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. புத்தாடைகள் வாங்கிறதுக்கும், புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கும், பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் பெற்று பெருமகிழ்ச்சி கொள்றதுக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் அபரிமிதமாக சந்தோஷம் ஏற்படுறதுக்கும் இந்த குரு பயிற்சியானது ரொம்ப அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு பயன்பட போகிறாரு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவாரம் வரைக்கும் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு, பாகிஸ்தானத்தில் குரு ரொம்ப விசேஷங்க. பாக்கியத்தில் குரு இருந்தால் வேறு என்ன வேணும், சகல பாக்கியங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், வாழ்க்கை வசந்தங்கள்லாம் கிடைக்கும், மன மகிழ்ச்சிகள் குறைவு இருக்காது, நிறைய அடுக்கடுக்கான இன்ப செய்திகள்லாம் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய 6 இந்த அபிசார குருவினுடைய பகுதியில், அதாவது ஏப்ரல் மாதம் 22 வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் 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 என்ற வளர்ச்சிகரமான போக்கையை உங்களுக்கு காட்டி மகிழ்விக்க காத்திருக்கார். குடும்ப விவகாரங்களில் நல்ல முற்போக்கமான சூழ்நிலை உண்டு. குடும்ப தலைவருக்கு குடும்பத்தாருடைய அத்துணை பேருடைய அனுசரணையான ஒத்தாசையினால் குடும்பத்துக்கு வாங்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு சொத்து சுகங்களை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட பெரிய அளவில் உங்களுக்கு பயன்பட போகுது. இந்த குரு பயிற்சி காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கருப்பு வண்ணம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும், 2 இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு அஷ்டம குரு ஆகாது, அவ்வளோ ஸ்லாக்கியமே இல்லை. கடந்த ஒரு 6 குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக ஜான் ஏறினா முழு செருகிறது, எதுவுமே உங்களுக்கு கையில் பிடிப்பில் கிடைக்கல, ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகி நீங்கள் அடுக்கடுக்கான பல தோல்விகள், அசம்பாவிதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு உங்களை ஒரு பக்குவப்படுத்தியிருக்கிற ஒரு காலகட்டம் அது. ஆனால் இப்போது மாறி இருக்கிற ஒரு ஸ்திதி, நீங்கள் ரொம்ப கொண்டாடி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9 இடத்துல குருவினுடைய பிரவேசம் ஏற்பட்டிருக்கு. பாக்கியஸ்தான குரு வந்து பல நல்ல சுபகாரியங்களை பண்ணி வைப்பார். குறிப்பாக வீட்டில் பெண்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் காலதாமதமானதெல்லாம் போய் நல்ல திருமண வாய்ப்பு இருக்கிறதுக்கும், அருமையான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கும், குடும்பத்தில் எல்லையெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் சுறுசுறுப்பும் விசுவாசம் ஏற்படுறதுக்கும், நல்ல ஞாபக சக்தி வளர்கிறதுக்கும்,
சற்று பின்னோக்கி இருந்த மாணவர்கள் கூட முற்போக்கான திசையை நோக்கி நகர்வு செய்யறதுக்கும் இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலனை கொடுத்து உதவுறது. மிதுன ராசியில் வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து சிறப்பான நல்ல ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கும், ஏற்றுமதி இறக்குமதியில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கும், அரசாங்கத்து மூலமாக இருந்த லைசன்ஸ் கோட்டா முதல் இனங்கள் இருந்த பிணக்குகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், மகிழ்ச்சிகளை கல்லே இல்லாமல் கொடுக்கறதுக்கும் இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசி வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயன்படுறது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அடுத்த மார்ச் ஏப்ரலில் பதவி உயர்வு, சன்மான உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது மாற்று உத்தியோகம் இன்னும் நல்ல இடத்துல கிடைக்கிறதுக்கோ ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் ஆரஞ்சு வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும், ஆறாம் இலக்கமும் அதிர்ஷ்டத்தை தரும். கடகராசி என்பவர்களுக்கு சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஷ்டமம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு இடம் புகுந்திருக்கார். எட்டாம் இடத்துல குரு இருந்தால் அதுவும் சனியினுடைய வீடு, பல சங்கடங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் உருவாகும், மனசுக்குள்ளே பல கிளேசங்கள் தோன்றி மறையும், அவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் அடிப்படை ஜாதகம் வலுவாக இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இட்ஸ் கால்ட் அ டஃப் டைம் பட் நாட் அ பேட் டைம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் பேடாக இருக்காது, நிறைய அலைச்சல் இருக்கும், அதுக்கு சுப அலைச்சல்னு பேர். சுப அலைச்சல்னால் என்ன, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அலையிறார். இப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்கார், நிறைய வேலை செய்கிறார், ஆனால் அது வந்து கஷ்டகாலமாக இல்லை, அது ஒரு சுபிச்சம், அதுக்காக ஏங்குறவங்க எத்தனையோ கோட்டான கோடி மக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி அந்த சுப அலைச்சலை கொடுப்பார். இறுதியில் நல்ல பலன்களை கொடுப்பார், மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுப்பார். இந்த குரு பயிற்சி காலத்தில் கடகராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு ஒரு முறை சென்று வர்றது சிறப்பாக இருக்கும், அஷ்டமத்தினுடைய தோஷத்தை கழிக்கும். அல்லது வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய குரு பகவானை 9 வாரம் வியாழக்கிழமையில் வணங்கி வாருங்க, மிகப்பெரிய நன்மைகளை, மாற்றங்களை, ஏற்றங்களை, சிறப்புகளை கொடுப்பார். கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் மஞ்சள் வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும், 3ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தில் இருந்திருக்கார். சஷ்டமஸ்தானம்னு பேர். சஷ்டமஸ்தானம்னா ரொம்ப கஷ்டமான ஸ்தானம், மகாபடுத்தல், ரோகம், சத்ரு, கடன், 3 வகையான பிரச்சனைகள். என்ன இந்த 3 வகை? ரோகம், உடலில் பாதிப்பு, உள்ளத்தில் பாதிப்பு, மனக்கஷ்டம், உடல் கஷ்டம், மருத்துவ செலவுகள், அனாவசியமான செலவுகள், பொருளாதார விரயங்கள், மறைமுகமான எதிர்ப்புகளால் தாக்குதல்கள், இத்தனையும் கொடுக்கக்கூடியது சஷ்டமஸ்தான குரு. அது கடந்த 6 மாதம் நீங்கள் வந்து குறிப்பாக நிறைய அனுபவிச்சிட்டிங்க, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது இப்போ அதிலேருந்து விடுதலை பெற்றுட்டீங்க. விடுதலை பெற்று வரக்கூடிய அடுத்த 6 மாதத்தில் அதையெல்லாம் நிறைவு செய்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி அதையே உங்களுக்கு லாபகரமாக திருப்பி விடுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் நீல வண்ணம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும், 4ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பஞ்சமத்தில் இருந்தார், பஞ்சமம்னா 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானத்தில் குரு ரொம்ப நல்லது. எப்படி பாக்கியஸ்தான குரு நல்லதோ அதான் 9ஆம் இடம். அதே மாதிரி பஞ்சபுண்ணிய பஞ்சமஸ்தானது பூர்வ புண்ணியஸ்தானம், அது ரொம்ப நல்லது, வசதியான இடம் அது. ஆனால் இப்போ கொஞ்சம் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ வந்து எச்சரிக்கை தேவைப்படும் காலகட்டம், கொஞ்சம் நிறைய தொல்லைகள், இம்சைகள், நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் தோன்றி மறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற சஞ்சடங்கள் இருக்கும், மறைமுகமாக தாக்குதல் இருக்கும், வேலையில் கஷ்டங்கள் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் ரொம்ப ஒத்தாசை பண்ணாமல் கொஞ்சம் படுத்துவாங்க. சக ஊழியர்களால் சிலருக்கு பொல்லாப்பு ஏற்படுறதுக்கோ அவமானம் ஏற்படுறதுக்கோ காரணம் உண்டு. பெண்களால் சில பேருக்கு அவமானமும் அவப்பெயரும் ஏற்படுறதுக்கு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய இந்த 6 மாத காலத்தில் உங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள், சோதனைகள் இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை காத்ததிலும் கடவுளுடைய அனுகிரகத்தாலும் அவைகள் பெருவாரியாக குறைக்கப்பட்டு இறுதியில் நன்மைகளே கொடுப்பார்ன்றதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய அற்புதமான அடிப்படை ஆதாரங்கள் உண்டு.
கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் வயலட் ஒன் அதிர்ஷ்டத்தை தரும், ஏழாம் இலக்கும் அதிர்ஷ்டத்தை தரும். துலாராசி என்பவர்களுக்கு அர்தாஷ்டம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் பஞ்சமம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயர்றார். இந்த நாலாம் இடத்துல சலனஸ்தானம்னு பேர். குரு சலனஸ்தானத்தில் இருந்தால் நிறைய வியாபாரம் நடக்கும், நிறைய வந்து பிரயாண அனுகூலங்கள் இருக்கும், வாகன பிராப்தி இருக்கும், நிறைய பிள்ளைகளால் பெருமைகள்லாம் வாய்க்கும், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல தேர்ச்சி இருக்கும், நல்ல தக்க உத்தியோகங்கள் கிடைக்கும், இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உங்களை பரவசம் மூட்டும், இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் அதில் உண்டு. இப்போ வந்து பஞ்சமஸ்தானத்தில் அதை விட பல மடங்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கிறதுக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கும், முன்னாலே இருந்த சின்ன சின்ன சிரமங்கள்லாம் கூட மாறி நல்ல சௌஜல்யமான சூழ்நிலை கொடுத்து உதவுறதுக்கும் இந்த குரு பயிற்சியானது துலாராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமாக வேலை செய்யப்படுறாரு. அது அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள, அதாவது 2022 ஆண்டு ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு நிறைய சொத்து சுகங்கள் கிடைக்கிறதுக்கும், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு குடிப்பு கொடுத்துக்கும், புதிதாக சொத்துக்கள் அர்ஜிதம் பண்ணுறதுக்கும், பெயர் புகழெல்லாம் நிறைய கீர்த்திகள்லாம் வளர்கிறதுக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த குரு பயிற்சி காலத்தில் துலாராசிக்காரர்களுக்கு சிவப்பு வண்ண அதிர்ஷ்டத்தை தரும், ஒன்பதாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எட்டுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் பல தொல்லைகளை கொடுத்தார். குறிப்பாக குடும்பத்தில் பல கலவரங்கள், பல சண்டை கூசல்கள், சொத்து விவகாரத்தில் பல பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடுமையாக சோதிச்சுட்டார். சகோதரர்களால் மோசடி பண்ணுறது, ஏமாற்றப்படுறது, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சக கூட்டாளிகளால் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தவங்களை ரொம்ப வாட்டி வருட்டி எடுத்திருக்கு. இப்போ நிலைமை மாறி எடுத்துங்க, நாலாம் இடத்துல குரு வந்துட்டார் அர்தாஷ்டமம். அந்த நாலாம் இடத்துல குரு வந்தால் ரொம்ப விசேஷம். முன்னால் இருந்த அந்த தடங்கல்கள், சிக்கல்கள், வாழ்க்கை வியாச்சியம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிலிருந்தால் விடுபட்டு தெளிவான வாழ்க்கை பாதையை கொடுக்கறதுக்கும், முன்னேற்றமான போக்கு உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்தில் பச்சை வண்ணத்தை பயன்படுத்தலாம், எட்டாம் இலக்கம் உபயோகமாக இருக்கும். தமிழ் ராசிக்காரர்களுக்கு நேத்திரம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய, தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு இடம் போடுறது. ரொம்ப சௌகரியமாக வாழ்ந்துருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சுலுவாக தான் நடந்தது, எல்லாம் வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய கட்டத்தில் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நிலைமை கொஞ்சம் மாறுபட்டுருக்குங்க. மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கார். மூன்றாம் இடம் எட்டு கட்டாம் இடம்னு பேர். அந்த மூன்றாம் இடத்துல வந்து குரு வந்தார்னா கொஞ்சம் சோதிப்பார், சில சிக்கல்கள் உருவாகும். குறிப்பாக வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கணும், மறைமுகமாக சில தாக்குதல்கள்லாம் நேரத்துக்கு காரணம் உண்டு. உடல் பாதை விஷயங்கள் அதிகமாக எச்சரிக்கை செலுத்தணும், உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும், தேவையற்ற இடங்களுக்கு பயணிக்கக்கூடாது, தேவையற்ற இடங்களை சாப்பிடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் வரக்கூடிய இன்னல்களை பெருமளவு குறைத்து கொள்றதுக்கும், உங்களுடைய அறிவுபூர்மையினால் விதியை மதியால் வெல்லலாம்ன்ற மாதிரி பலவிதமான மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் உங்களை உள்ளாக்கிக்கிறதுக்கும் இது பயன்படுத்தியதாக இருக்கும். அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல குரு இருக்குச்சு, சகோதரர் மூலமாக சில பிணக்குகள் தோன்றி மறையலாம், வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், புதிய மனிதர்கள் தொடர்பு வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. ஆகவே இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சா இந்த குரு பயிற்சியானது தனுராசிக்காரர்களுக்கு பெரிய இழப்புகளை தோற்றி வைக்காது. குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டில் உட்காந்தே கூட குருவினுடைய ஸ்லோகம் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. முடிந்த வரைக்கும் இந்த கோதுமையினாலான உணவு அல்லது கொண்டக்கடையிலான உணவை ஏழைகளுக்கு தானம் கொடுங்க, மிகச்சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் தனுராசிக்காரர்கள் சிவப்பு வண்ணத்தையும் ஆறாம் இலக்கத்தையும் பயன்படுத்தினா பல நன்மைகள் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு ஜென்மகுருன்னு பேர். அதாவது ஜென்மகுருன்னா ஜனனம் பண்ணிச்ச உங்கள் ராசிப்படிக்கு குரு பகவான் அந்த இடத்துல இருக்கார். அப்போ அந்த ஜென்மகுருன்னா என்ன, பொதுவாகவே ஜென்மத்தில் எந்த கிரகம் இருந்தாலும்
அவ்வளோ ஸ்லாக்கியமாக சொல்லப்படலை ஜோதிட சாஸ்திரத்தில். அந்த ஜென்மகுருவில் வந்து கஜகேசரியம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சில பல தொல்லைகளை தவிர்க்க முடியாமல் போகலாம். மனதில் ஒரு இனம் புரியாத வேதனை இருக்கும். எப்போ பாரு ஏதாவது ஒரு சங்கடத்திலோடவே நீங்கள் காலம் கழிப்பீங்க. சிலரால் ஏமாற்றப்படுவீர்கள். பண மோசடி இருக்கும். பொருளாதாரத்தில் கடுமையான சிக்கல் இருக்கும். கேட்டிருந்த இடத்துல தக்க சமயத்தில் கடன் கிடைக்காததுனால முக்கியமான சிறப்பு பணிகள்லாம் தள்ளி போயிருக்கும். இப்படி பல விதமான இன்னல்கள் உங்களுக்கு பல சங்கடங்களை கொடுத்து வந்து அது ரொம்ப படுத்தியிருக்கு. இப்போ அதனுடைய நிவர்த்திக்கு நீங்கள் 6 மாதம் காத்திருக்கணும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம்தான் ஜென்மகுரு மாதிரி தனஸ்தான குருன்னு சொல்லி 2ஆம் இடத்துல குரு போச்சு, எல்லாத்தையும் சமன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த விரயத்தில் இருந்த குரு ஜென்மத்துக்கு வந்துட்டார். விரயம்னா நஷ்டம், எல்லா விதத்துலேயும் நஷ்டம். தொட்டது எதுவும் துலங்கலை, எதை தொட்டாலும் அது வந்து நேர் எதிராக போகிறது. ரொம்ப தன்மையான அன்னவாரி பேசினா கூட அவங்க விரோதமாக நம்மளை நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல ஹியூமிலியேஷன் சொல்லும், மனக்குமையல்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஸ்திதி மாறி இருக்கு. ஜென்மகுரு வந்ததுனால கொஞ்சம் சமமான சமயமாக இருந்தாலும் பெரிய இழப்புகளை தோற்றுவிக்காது, நஷ்டங்களை தோற்றுவிக்காது. மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய தருணங்கள் அதிகமாக கொடுக்கும். மறக்க முடியாத இனிய அனுபவங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு இந்த குருவானவர் குடும்பத்தாரோடு இணைந்து வெளிநாடுக்கு சென்று குடிபுகிறதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்கறதுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல இலக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதே கும்பராசிக்காரர்கள் எதிர்காலம் நீட்டி குரு பகவானை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான சமயம் இது. இந்த குரு பயிற்சி காலத்தில் கும்பராசிக்காரர்கள் கருப்பு வண்ணத்தை பயன்படுத்தினால் சிறப்புகள் உண்டு, 6ஆம் இலக்கத்தை பயன்படுத்தினாலும் சிறப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல இருந்த குரு 12 சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். ராஜஸ்தானத்தில் இருந்திருக்கார் 10ஆம் இடம். அந்த ராஜஸ்தானம்னு சொன்னால் அதுவும் லக்னேசன் ராசி, ராசிக்குடிய அதிபதி. அவர் வந்து இந்த 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு, 11லேருந்து 12 வர்றாரு. அப்போது இந்த 10ஆம் இடத்துல இருக்கச்சு ரொம்ப கெடுதல்லாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டுருந்தீங்க. இப்போ 12னா விரயம், சில செலவுகள் தவிர்க்க முடியாமல் போகலாம். குறிப்பாக வைத்திய செலவுகளுக்கு அதிக இடம் உண்டு. தேவையற்ற நோய்கள், உபாதைகள், அதில் அபரிமிதமாக லட்சக்கணக்காக பணம் செலவழிக்கிறது, நம்பி பணம் கட்டிருந்த இடத்துல பண மோசடி ஏற்படுறது, வீடு வாங்கலான்னு ஆசையாக வீடு வாங்கினா அதில் மோசடிகள் இருக்கிறதுக்கு, இப்படி பல நிகழ்வுகளுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழ காத்திருக்கேன். பிள்ளைகளால் சிலருக்கு சோகங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஜாதக ரீதியாக பார்த்தா அது சரியாக இருக்கும். அதுவே இந்த குரு பயிற்சி காலமானது மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அதிகமான அந்த சுப பலனை கொடுக்காததுனால அவசியம் திருநள்ளாறு செல்கிறதுக்கோ அல்லது குருட்சேத்திரமான ஆலங்குடி செல்கிறதுக்கோ நீங்கள் இந்த வருஷத்தில் வந்து திட்டமிட்டால் சனீஸ்வரனுடைய அனுகூலமும் கிடைக்கும், குரு பகவானுடைய அனுகூலமும் கிடைக்கும். வாழ்க்கையினுடைய தீமைகளை போக்குறதுக்கும் சுகங்களை வளர்க்குறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் பச்சை வண்ணத்தை பயன்படுத்தினா நிறைய நன்மைகள் உண்டு. 3ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். என்ன நேர்களே, இந்த குரு பயிற்சியானது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ஜோதிட ரீதியான பலாபலன்களை News18 சேனல் மூலமாக கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். எல்லாருக்குமே நன்மை உண்டாகணும்னு வளர்த்துறோம். குரு வந்து யாருக்கும் தீமை பண்ண மாட்டார்னு சொல்லியிருக்கோம். அதே குரு பயிற்சி காலத்தில் அவசியம் குருனுடைய க்ஷேத்திரத்தில் நீங்கள்லாம் சேவிக்கணும், குரு பகவானை வணங்கணும். முடியாதவர்கள் இல்லத்திலேயே குருனுடைய சோத்திரத்தை சொல்லலாம், சகல சம்பத்துக்களும் சிந்திக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.